ஹாய் கேஸ் வெல்கம் டு புறா பத்தி நியூ நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் புறாவை எப்படி கையில் ஏதாதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் புறாவை நீங்கள் வந்து அசால்ட்டாக கையில் பழக்கப்படுத்திடலாம் மொதல் விஷயம் என்னென்னு கேட்டுக்கிட்டீங்கனாக்கா உங்கள் புறா கூட எக்கச்சக்கமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் புறா கையில் உட்காந்துருமான்னு கேட்டால் கிடையாது ஆனால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கூட வந்து புறா வந்து பயப்படாது இப்போ நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புறா பயப்படாது பயப்படாமல் உங்கள் கூட நிற்கும் நீங்கள் இருந்தாலுமே கூண்டுக்கு தைரியமாக போகும் வெளியே வரும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அது வந்து ட்ரை பண்ணும் உங்கள் கூட இருக்கணும் நீங்கள் உங்களை பார்த்து அது பயப்படக்கூடாது மொதல் விஷயம் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிட்டீங்கனாக்கா கூண்டை நீங்கள் தான் டெய்லியும் திறக்கணும் மூடணும் நெக்ஸ்ட்டு உங்கள் புறாவுக்கு தீனி சாதாரணமாக தரையில் சொல்கிறேன் தரையில் தீனி நீங்களாக தான் இருக்கணும் ஏன்னா உங்களை பார்த்து அது சுத்தமாக பயமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் எந்த புறாவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கையில் வந்து உட்காரும் அடுத்தது மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்கள் புறா வந்து நீங்கள் சாதாரண நார்மல் ஃபுட்டு வந்து போடுங்க எப்பயும் ரெகுலராக ரைஸ் அரிசி கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி விஷயங்களை வந்து போடுங்க என்றைக்காவது வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் பொட்டு கடலை என் புறாவுக்கு பிடிச்சது பொட்டுக்கடலை உங்கள் புறாவுக்கு பிடிச்சது கம்பாக இருக்கலாம் சோளமாக இருக்கலாம் இல்லை வே வேறு எதாவது கூட இருக்கலாம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்கள் புறாவுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதை வந்து எக்ஸ்பென்சிவ் அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி போடுங்க நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து முத முதல்ல நீங்கள் வந்து புறாவை கையில் ஏற்றணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல கிரௌண்டில் அதாவது ச கீழே க கீழே ஃபுட்டு வச்சு உங்கள் கையை வந்து கிரவுண்டில் வச்சு கொஞ்சம் நீட்டமாக கையை அப்படி தூரத்தில் வச்சுட்டு புறாவுக்கு வந்து தீனி கொடுங்க ரெண்டாவது பண்ண வேண்டிய விஷயம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட்டில் வந்து புறாக்கை நீங்கள் தீனி கொடுக்க ட்ரை பண்ணணும் நெக்ஸ்ட்டு எங்கள் எப்படி சொல்கிறோன்னா ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு தீனி வச்சுட்டு புறா வந்து ஏறி வந்து சாப்பிட்ற மாதிரி ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு புறா வந்து உங்கள் கையில் ஏறி தீனி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் வந்தாகணும் அப்படி வந்தால் மட்டும்தான் புறா வந்து ஈஸியாக உங்கள் கையில் வந்து புறா உட்காந்து சாப்பிடும் இது கூண்டில் ஒரு புறா தான் உட்காந்து சாப்பிடணும்னு கிடையாது உங்கள் கூண்டில் இருக்குது எல்லா புறாவும் உட்காந்து சாப்பிடும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் புறா கூட டைம் மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் புறா வந்து உங்ககிட்ட பயப்படாது ஜெல்லாகிடும் அப்புறம் ஜா சாதாரணமாக நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு பயப்படாமல் உங்கள் கையில் வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடும் இப்போ இன் இன்கேஸ் நீங்கள் வந்து சாப்பாடு கையில் வச்சு ஜஸ்ட் நீங்கள் கையை நீட்டி நம்ம கட்டும் போதும் உங்கள் கையில் ஏறி உட்காந்துக்கும் இன்னொரு விஷயம் சொல்ல மறண்டேன் புறாக நீங்கள் தீனி போடும்போது ஒரு விசில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எது சுலபமாக வாயில் வந்து விசில் அடிக்க முடியுமோ அந்த மாதிரி விசில் விசிலடிச்சுக்கோங்க இப்போ தீனி போட்டதுக்கப்புறம் இல்லை தீனி போடுறதுக்கு முன்னாடி விசில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீனி போடுங்க இதை டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் புறா வந்து இந்த விசில் அடித்தா தீனி சாப்பாடு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கும் நீங்கள் விசில் அடித்தா மட்டுமே போதும் உங்கள் கையில் வந்து அசால்ட்டா புறா உட்காரும் அவ்வளோதாங்க தாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புறா வளர்க்குறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்